வணக்கம், வெல்கம் டு குட்டிஸ் ஆர் தமிழ். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான பலூன்ஸ் எப்படி ஈஸியாக வரையறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, கூடவே பென்சில், ஸ்கெட்ச் இல்லை மார்க்கர் ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம 2 sets ஆஃப் பலூன் வரைய போகிறோம். இந்த பக்கம் பிளெயினான பலூன்ஸ் வரைய போகிறோம். அதுக்கு நீங்கள் ஓவல் ஷேப்லேயும் போடலாம், ரவுண்ட் ஷேப்லேயும் போடலாம். அப்படி இல்லைன்னா நான் இப்போ போடுறேன் பாருங்கள், கீழேந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணி மேலே நல்லா அகலமாக போயிட்டு ஒரு யூ போடுற மாதிரி, அப்சைட் டவுன் யூ போடுற மாதிரி போட்டு திரும்ப கீழே இப்படி வந்து ஜாயின் பண்ணிடணும் இந்த ரெண்டு எண்டையும். இந்த மாதிரியும் போடலாம். ஓகே, இப்போ ஒரு பலூன் மட்டும்தான் நம்ம நல்லா ஃபுல் பலூனாக போட போகிறோம். இந்த இடத்துல இப்படி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கொஞ்சம் வளைஞ்சு போட போகிறோம். அடுத்தடுத்த பலூன் வரையும் போது ஃபஸ்ட்டு போட்ட பலூன்லேருந்து கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி இப்படி எந்த அளவுக்கு இடம் இருக்கோ அங்கே மட்டும், இப்போ இவ்வளோ தூரம் தானே இடம் இருக்குது, அவ்வளோதான், இதோட கம்ப்ளீட் பண்ணிடணும். அந்த ஏற்கனவே வரைஞ்ச பலூன் மேலே வரையக்கூடாது. ஓகேவா, அதே மாதிரி தான் அடுத்தடுத்த பலூன் போட போகிறோம். நடுவில் ஒரு ஃபுல் பலூன் போட்டோம், இப்போ ரைட் சைடில் ஒரு பலூன், லெஃப்ட் சைடில் ஒரு பலூன், இந்த மாதிரி இன்கம்ப்ளீட்டாக போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ரோ ஆஃப் பலூன் வரைஞ்சிட்டோம், அடுத்த ரோ இதுக்கு மேலே வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு ரோவில் 3 வரைஞ்சிருக்கோம்ல, அடுத்த ரோவில் 2 மட்டும் வரையலாம். இந்த மாதிரி ரெண்டு பலூனை கனெக்ட் பண்ணுற மாதிரி அப்சைட் டவுனாக யூ, அதே மாதிரி இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு பலூனையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி அப்சைட் டவுனாக ஒரு யூ. இப்போ செகண்ட் ரோ முடிச்சாச்சு, 3rd ரோவில் 1 பலூன் மட்டும், அதே மாதிரி அந்த ரெண்டு பலூனையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி அப்சைட் டவுனாக யூ, அவ்வளோதான். இது வந்து நம்ம ஃபுல் பலூனாக போட போகிறதில்ல. ஓகே, இப்போது இந்த பலூன்ஸ் எல்லாத்தையும் டை பண்ணுறதுக்கு நூல் மாதிரி இருக்கும்ல, அதுக்காக இந்த மாதிரி எத்தனை பலூன்ஸ் இருக்கோ அத்தனை ரோப் மாதிரி போட்டுக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைனாக போடக்கூடாது, கொஞ்சம் வேவியாக இல்லை இந்த மாதிரி வளைஞ்ச மாதிரி அந்த மாதிரி எப்படி வேணால் போடலாம். இப்போ இன்னும் மேலே 3 பலூன்ஸ் இருக்குல்ல, அதனால் நான் இன்னும் 3 லைன்ஸ் வரைஞ்சிக்கிறேன். நீங்கள் நிறைய பலூன்ஸ் வரைஞ்சிங்கன்னா நிறைய கோட் போட வேண்டாம், ஏன்னா அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இப்போ இந்த லைன்ஸ்லாம் ட்ரா பண்ணி முடிச்சிட்டிங்களா, இந்த இடத்துல இப்படி ஒரு ஓவல் ஷேப்பில் ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. இங்கே ஒரு யூ மாதிரி போட்டுட்டு அதுக்குள்ளே மறுபடியும் இன்னொரு யூ, அதே மாதிரி 2 போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கு கீழே ரெக்டாங்கிள் ஷேப்பில் 2 லைன்ஸ் போட போகிறோம். இந்த மாதிரி 2 போட்டிங்கன்னா அழகாக கீழே டை பண்ணி முடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். ஓகே, வரைஞ்சிட்டிங்களா? இப்போ இந்த இடத்துல மட்டும் சின்ன சின்னதாக அந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம், அந்த ரோப் டை பண்ண மாதிரி நேச்சுரலாக தெரியறதுக்காக. அவ்வளோதான், நம்ம பலூன்ஸ் வரைஞ்சி முடிச்சாச்சு. அடுத்து இந்த பக்கம் நான் பஞ்ச் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆஃப் பலூன்ஸ் எப்படி வரையறதுன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட் ஒன் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன்ல, அதே மாதிரி நார்மலாக ரவுண்ட் இல்லைனா ஓவல் ஷேப் பலூன் மாதிரியே ஒன்று போட்டுக்கலாம். அடுத்தடுத்து நம்ம டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ போட்டாச்சு, அடுத்து நம்ம ஸ்டார் ஷேப்பில் பலூன் போடலாம். அது மாதிரி போடுறதுக்கு ஒரு அப்சைட் டவுனாக வி போட்டுக்கோங்க, அடுத்து இன்னொரு வி இந்த மாதிரி ரைட் சைடில், இன்னொரு வி லெஃப்ட் சைடில், மறுபடியும் இந்த பக்கம் ஒரு வி, இன்னொரு வி, 5V வந்து நம்ம இந்த மாதிரி எல்லா டைரெக்ஷன்லேயும் சேர்த்து ஒன்றா போட்டு கனெக்ட் பண்ணுறோம். அடுத்த பலூன் நார்மல் பலூன், ஃபஸ்ட்டு வரைஞ்சோம்ல அதே மாதிரி. இப்போ இந்த ஸ்டார் கிட்ட வந்து கனெக்ட் ஆகுதுல்ல, அந்த இடத்தோடு முடிச்சிடணும், அந்த ஸ்டாருக்கு மேலே வரையக்கூடாது, அப்போ தான் பலூன்ஸ் பின்னாடி பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நம்ம இன்னொரு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் ஹார்ட் ஷேப் பலூன் போட்டுக்கலாம். ஹார்ட் ஷேப் பலூன் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு க்வெஸ்சன் மார்க் மாதிரி போட்டுட்டு இந்த பக்கம் ஆப்போசிட் சைடில் க்வெஸ்சன் மார்க் மாதிரி போட்டு ஜாயின் பண்ணிடுறோம், அவ்வளோதான். இந்த ஃபஸ்ட்டு ரோவில் போடுற பலூன்ஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி இல்லை ஒரு ஹார்ட் ஷேப் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு பின்னாடி பின்னாடி நான் நார்மல் பலூன் ஒன்று, அப்புறம் ஹார்ட் ஷேப்பில் இன்னொரு பலூன் அதுக்கு மேலே, அந்த மாதிரி அடுத்தடுத்த ரோ வரைய போகிறேன். நம்ம இதுக்கு முன்னாடி வரைஞ்சது நார்மல் ரவுண்ட் பலூன்ஸில், அதனால் அது அழகாக நம்ம 3, 2, 1 பண்ணோம். பட் இது டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆஃப் பலூன்ஸுங்கிறதால அந்த மாதிரி போடுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் எந்தெந்த இடத்துல கவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆஃப் பலூன் போட்டுக்கலாம்.
இப்போ இந்த இடத்துல கேப் இருக்கா, இந்த இடத்துல ஹார்ட் ஷேப்பில் போடுறதுக்காக இந்த மாதிரி ஒரு எம் மாதிரி இப்படி போட்டுக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் மேலே கேப் இருக்குல்ல, அந்த இடத்துல அகெயின் அப்சைட் டவுனாக ஒரு யூ மாதிரி போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் பலூன் போடும்போது உங்களுக்கு எவ்வளோ பலூன்ஸ் போடணுமோ, எந்தெந்த இடத்துலலாம் நிறைய பலூன்ஸ் போடணும்னு தோணுதோ அங்கெல்லாம் நீங்கள் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் ஃபஸ்ட்டில் போட்டோம்ல அதே மாதிரி இங்கேயும் எத்தனை பலூன்ஸ் இருக்கோ அத்தனை ரோப்ஸ் மாதிரி கர்வியாக லைன்ஸ் மாதிரி போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இதை நான் காமிச்சதால் வீடியோ ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வரீங்க. ஓகே, இப்போ இந்த டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆஃப் பலூன் இருக்குல்ல, இதுக்கு மட்டும் நம்ம உள்ளே ஏதாவது டிசைன்ஸ் வேணும்னா கொடுத்துக்கலாம். நான் ரொம்ப சிம்பிளான டிசைன்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த பலூனுக்கு இந்த மாதிரி வேவியாக எஸ் லைன்ஸ் மாதிரி போட்டு டிசைன் பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரி நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கலாம், ஃபேஸ் வர்ற மாதிரி போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா வெறும் சர்க்கிள்ஸ் போட்டுக்கலாம், போல்கா டாட்ஸ் மாதிரி போட்டுக்கலாம், இல்லை வெறும் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். என்ன டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் வரையும் போதே என் கூடவே சேர்ந்து வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் என் கூடவே சேர்ந்து நீங்களும் வரீங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் கொடுக்க போகிறீங்கன்னா அதை டிஃப்ரெண்ட்டாக டிசைன்ஸ் கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதான், நம்ம டிசைன்ஸ் வரைஞ்சி முடிச்சாச்சு. ஒரு சில பலூன்ஸ் நீங்கள் பிளெயினாக கூட விட்டுடலாம். அடுத்து கலரிங் தான் பண்ண போகிறோம். கலரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற பிளெயின் பலூன்ஸுக்கு என்ன பலூனுக்கு என்ன கலர் கொடுக்க போகிறீங்கன்னு டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டாப் பலூனுக்கு நான் ரெட் கலர் கொடுக்க போகிறேன். அதனால் ஒரு ரெட் கலர் பென்னோ இல்லை பென்சிலோ வச்சு இந்த டாப் கார்னரில் ஒரு ஓவல் ஷேப்பில் இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க, ரிஃப்ளக்ஷன் மாதிரி தெரியறதுக்காக. அந்த மாதிரி எல்லா பலூன்லையும் என்னென்ன கலரில் கலர் கொடுக்க போகிறீங்களோ அந்த கலர் பென்னை வச்சு, பென் ஆர் பென்சில் எது வேணாலும் வச்சு இந்த மாதிரி ஒரு ஓவல் ஷேப்பில் வரைஞ்சிட்டு, அந்த ஓவல் ஷேப்பை தவிர மற்ற இடத்துல மட்டும் நம்ம கலர் பண்ண போகிறோம். நான் கொடுத்துருக்க கலரே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் கூட கொடுத்துக்கலாம். பட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா அழகாக இருக்கும். இப்போ இந்த ஓவல் ஷேப்ஸ் வரைஞ்சாச்சு இல்லை, அதை சுற்றி நம்ம கலர் பண்ண போகிறோம்.
கலர் பண்ணி முடிச்சிட்டேன். நான் இப்போ இன்னொரு தடவை இன்னொரு கோட்டிங் நல்லா டார்க்காக கலர் பண்ணிவிட்டு அவுட்லைன்ஸ்லாம் பிளாக் ஸ்கெட்சால் இன்னொரு தடவை ஹைலைட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக கலர் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆஃப் பலூன்ஸ் இருக்குல்ல, உள்ள டிசைன்ஸ் இருக்கிறதால நான் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக எந்த செலப்ரேஷனாக இருந்தாலும் பலூன்ஸ் இருக்கும்ல, அதனால் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏதாவது செலப்ரேஷன்ஸ்லாம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பலூன்ஸ்லாம் வரைஞ்சி நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம். இதே மாதிரினா நிறைய யூஸ்ஃபுல்லான கிட்ஸ் வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் பி தேங்க்ஃபுல் ஃபார் வாட் வி ஹேவ். நன்றி.